தமிழ் நேசனின் இரவு 8:30 மணி செய்திகள். இது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஜனநாயகத்திற்கு எதிராக ஆட்சியில் நீடிக்க பிரதமர் தன்ஸ்ரீ முஹிதீன் யாசின் வழி தேடுகிறார் என்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்துள்ளது. தம் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே அவசர நிலை மூலம் நாடாளுமன்றத்தை தற்காலிகமாக முடக்கும் திட்டத்தை அவர் கொண்டிருக்கிறார் என பேசப்படுகிறது. கோவிட் தொற்றிலிருந்து மக்களை காக்கத்தான் இந்த முடிவா அல்லது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவா என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட மக்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். சபா உட்பட தீபகற்ப மலேசியாவில் அதிகம் பாதிக்கப்பட்ட இடங்களில் கூடுதலான விதிமுறைகளை அமல்படுத்தலாம் அல்லது குறிப்பிட்ட சிவப்பு மண்டல பகுதிகளில் கடந்த மார்ச் மாதம் அமல்படுத்திய நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை கொண்டு வரலாம் என்ற பரிந்துரைகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அரசாங்கம் அதன் சொந்த அரசியல் லாபத்திற்காக மக்களை வாட்டுவது முறை அல்ல. அரசியல் சதுரங்க ஆட்டங்களை நிறுத்திவிட்டு மக்களை கவனிக்கும் பணியில் தலைவர்கள் இறங்க வேண்டும். நாட்டின் பொருளாதார நிலை சீரடைய வழி செய்ய வேண்டும். வேலையில்லாமல் திண்டாடும் இளையோர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். இவைகளை விடுத்து உதவித்தொகை வழங்கி வாயை அடைத்துவிட பார்க்காதீர்கள் என்று மக்கள் கூறினர். இந்த அவசர நிலை பிரகடனம் நாடாளுமன்றத்தை தற்காலிகமாக முடக்கம் செய்வது மற்றும் அனைத்து அரசியல் நடவடிக்கைகளை நிறுத்துவதாக இருக்கும். பொருளாதாரம் மற்றும் இதர நடவடிக்கைகள் வழக்கம் போல செயல்படும். ஊரடங்கு சட்டம் அல்லது தெருக்களில் அதிக அளவில் இராணுவம் மற்றும் போலீஸ் நடமாட்டம் இருக்காது என கூறப்படுகிறது. இதிலிருந்தே அரசாங்கம் என்ன நோக்கத்துடன் செயல்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. மக்கள் முட்டாள்கள் அல்ல. இளையோர்கள் அரசியல் நடவடிக்கைகளை கவனித்து கொண்டுதான் வருகின்றனர். எனவே மக்கள் ஏமாற்ற முடியாது. கோவிட் தொற்றால் மரண எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனவே பதவி பேராசைகளை கைவிட்டு மக்களுக்காக செயல்படுங்கள். கோவிட் தொற்று பரவலை முற்றாக தவிர்க்க ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கைகள் எங்கள் என்று மக்கள் வலியுறுத்துகின்றனர். அவசர நிலை பிரகடனம், நாளை ஆட்சியாளர்களின் சிறப்பு கூட்டம். நாட்டில் கோவிட் தொற்று மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து வரும் வேளையில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தும் அரசாங்கத்தின் முடிவு குறித்து நாளை 25ஆம் தேதி மலாய் ஆட்சியாளர்கள் ஒன்று கூடி கலந்து பேசவிருக்கின்றனர். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இம்முடிவை பிரதமர் தன்ஸ்ரீ முஹிதீன் யாசின் மாமன்னரிடம் விவரித்தார். இதன் தொடர்பில் மலாய் ஆட்சியாளர்களுடன் கலந்து பேசிய பின்னரே முடிவு எடுக்கப்படும் என்ற பட்சத்தில் நாளை மதியம் 2:30 மணியளவில் கூட்டம் நடைபெறுவதாக இஸ்தானா நகரா அறிக்கை வெளியிட்டுள்ளது. இக்கூட்டத்தில் ஆட்சியாளர்கள் மட்டுமே கலந்து கொள்வர். இதுவரை 6 சுல்தான்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள இணக்கம் தெரிவித்துள்ளனர். இக்கூட்டத்தில் ஆட்சியாளர்களிடம் கலந்து பேசி அவசர கால நிலை குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட்டு பின்னர் அம்முடிவு பிரதமரிடம் தெரிவிக்கப்படும். இந்த அவசர நிலை பிரகடனம் நாடாளுமன்றத்தை தற்காலிகமாக முடக்கம் செய்வது மற்றும் அனைத்து அரசியல் நடவடிக்கைகளை நிறுத்துவதாக இருக்கும். பொருளாதாரம் மற்றும் இதர நடவடிக்கைகள் வழக்கம் போல செயல்படும். ஊரடங்கு சட்டம் அல்லது தெருக்களில் அதிக அளவில் இராணுவம் மற்றும் போலீஸ் நடமாட்டம் இருக்காது என கூறப்படுகிறது. கோலாலம்பூர் மாரியம்மன் ஆலயத்தில் வியாபாரிகள் உபயம் சிறப்பாக நடைபெற்றது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நவராத்திரி விழாவின் 7வது நாளான நேற்று வியாபாரிகளின் உபயம் உபய நாட்டாண்மை டத்தோ நா சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது. மாலை 6:30 மணியளவில் சிறப்பு விசேஷ பூஜைகள் சிவகுமார் பட்டர் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆலயத்தில் குறிப்பிட்ட பொறுப்பாளர்களுடன் விழா நடைபெற்றது. அதோடு முறையான SOP விதிமுறைகளுக்கு உட்பட்டு உபயம் நடத்தப்பட்டது.
தீபாவளி முன்னேற்பாடு நடவடிக்கை. மக்களின் வசதிகள் மற்றும் பாதுகாப்புக்கு சில சலுகைகள் அவசியம். கூட்டரசு பிரதேச அமைச்சிடம் மைக்கி கோரிக்கை. அது குறித்து மைக்கியின் செயலாளர் ஏ டி குமாரராஜா விளக்கமளிக்கிறார். சிஎம்சிஓ காலகட்டத்தில் இந்திய வர்த்தகர்கள், முக்கியமாக சிறு நடுத்தர வியாபாரிகள் வந்து நிறைய சவால்களை சந்திக்கிறாங்க. அதில் முக்கியமாக வரக்கூடிய தீபாவளி பண்டிகை காலகட்டத்தில் எப்போதுமே நம்மளுக்கு வந்து வருஷத்தில் நடக்கக்கூடிய வியாபாரத்தில் தீபாவளி பண்டிகை காலகட்டம் வந்து பெரிய முக்கியமான காலகட்டம். நிறைய வியாபாரங்கள் வந்து முந்தி மாதிரி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கிடையாது. எஸ்ஓபிங்கிற ஒரு கட்டுப்பாட்டோடு நடத்தும் போது நிறைய விஷயங்களை செய்ய முடியாத நிலையில் தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, தீபாவளி பஜாருங்கிற விஷயம் கூட இந்த வருஷம் அரசாங்கம் எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கறதில்லை. முக்கியமாக இந்திய சமுதாயம் நடத்தக்கூடிய வியாபாரங்களில் இந்த கிளைங் பள்ளத்தாக்கில் வந்து நடக்கக்கூடிய வியாபாரங்கள் பெரும் பாதிப்பு தான் அடைஞ்சிருக்காங்க. தத்தோ பண்டார்ட்டையும் சரி, தன் ஸ்ரீ அனுவர் மூசா அவர்கள்ட்டையும் சரி, ரெண்டு பேர்ட்டையும் வந்து நம்ம ஒரு மெமரண்டம் கொடுத்துருக்கோம். மைக்கியின் சார்பில் மெமரண்டம் கொடுத்து மூணு முக்கியமான அம்சங்களை அடங்கிய மெமரண்டம் தான் அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கோம். ஒன்று, தற்போது நிரந்தரமாக உள்ள கடைகள், அதாவது இந்தியர்கள் நடத்தக்கூடிய வியாபாரங்களில் முக்கியமாக லிட்டில் இந்தியா, சென்டூல், ஜானிப்போ, மச்சிட் இந்தியா, நிலையான அதாவது நிரந்தரமான கடையை நடத்துகிறவங்களுக்கு அவங்க கடைக்கு முன்பு உள்ள இடத்துல ஒரு குடாரத்தை அமைக்கக்கூடிய அனுமதி அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டுகோள் கேட்டிருக்கோம். தீபாவளிக்கு மூணு நாள் முன்னால் உள்ள புதன் வியாழன் வெள்ளிக்கிழமையும் சரி, கடை இதையை வந்து நடத்தக்கூடிய வியாபாரத்தை நீண்ட ஒரு இடைக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி காலையில் 8 மணிலேருந்து 12 மணி ராத்திரி வரைக்கும் அனுமதி அரசாங்கம் வழங்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். மைக்கின் சார்பில் இந்தியர்கள் நடத்தக்கூடிய சிறு நடுத்தர வியாபாரங்களுக்கு எப்போதுமே வந்து துணையாக நின்று இந்த எந்தெந்த உதவிகளை அரசாங்கத்துக்கூட சேர்ந்து செய்ய முடியும் நிச்சயமாக நம்மளும் செஞ்சு சுகாதார அமைச்சு கீழே வரக்கூடிய கட்டுப்பாடோட இந்த தீபாவளியை கொண்டாடுவோம்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். நம்ம ஊர் பாட்டி வைத்தியம் கிராம்பு, கற்பூரம், ஓமம் எடுத்து நன்றாக தட்டி வீக்கமுள்ள ஈறுகளில் வைத்து சிறிது நேரம் சென்ற பின் வாய் குப்பளிக்க பல் ஈறு வீக்கம் தீரும். அவசர நிலை அரசியல் ஆயுதமா? கோவிட் தொற்று பரவலை தடுக்க நாட்டில் அவசர நிலையை கொண்டுவர திட்டம் கொண்டிருக்கும் அரசாங்கம் அதை நியாயப்படுத்த ஒரு காரணமும் இல்லை என முன்னாள் பிரதமர் மகாதீர் கூறினார். இத்தொற்று அதிகமாக பரவியிருக்கும் உலக நாடுகளில் எந்த நாடும் அவசர காலத்தை கொண்டு வரவில்லை. அதோடு மலேசியாவில் கலவரமோ அல்லது வன் செயல்களோ நடக்கவில்லை, பொது ஒழுங்கும் மீறப்படவில்லை. கோவிட் தொற்றை காரணம் காட்டி எந்த நாடும் சட்டங்களையும் நாடாளுமன்றத்தையும் முடக்கம் செய்யவில்லை. ஆனால் மலேசியாவில் அவசர நிலை கொண்டு வரப்பட்டால் நாடாளுமன்றம் தற்காலிகமாக முடக்கப்படலாம் என்று தமது அகப்பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருந்த மகாதீர் கூறினார். ஜனநாயகத்திற்கு எதிராக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் அவசர நிலை பிரகடனம் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தும் சாத்தியம் உள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். கோவிட் தொற்றால் இன்று 1228 பேர் பாதிப்பு. கோவிட் தொற்றால் இன்று 1228 பேர் பாதிக்கப்பட்டுள்ள வேளையில் 7 உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் மலேசியாவில் இந்த அளவிற்கு அதிகமான பாதிப்புகள் பதிவாகியதில்லை. முதல் முறையாக பாதிப்புகள் 1000 எட்டியிருக்கிறது. கடந்த சில தினங்களாக 700 முதல் 800 வரிசையில்தான் பாதிப்புகள் பதிவாகி இருந்தன. ஆனால் இன்று அதன் எண்ணிக்கை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. மொத்தம் 92 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 31 பேருக்கு சுவாச கவசம் தேவைப்படுகிறது. மொத்தம் 671 பேர் குணமடைந்துள்ளனர். இன்று பதிவான பாதிப்புகளால் மக்கள் மத்தியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கண்டிப்பாக மலேசியாவில் அவசர காலம் பிரகடனப்படுத்தப்படும் என பரவலாக பேசி வருகின்றனர். சோர்வடையும் முன்னணி பணியாளர்கள். கண்ணுக்கு தெரியாத எதிரியாக விளங்கும் கோவிட் தொற்றுக்கு எதிராக கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சுகாதார முன்னணி பணியாளர்கள் மத்தியில் சோர்வு மற்றும் விரக்தி ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ நோர் இஷாம் அப்துல்லா கூறினார். அதிகமான வேலை பழுவினால் மனு ரீதியிலும் உடல் ரீதியிலும் களைத்து போயிருக்கும் அவர்களின் சோர்வும் விரக்தியும் மோசமானால் கடமையிலிருந்து அவர்கள் விலகும் அபாயம் ஏற்படலாம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவிட் தொற்று தொடங்கிய நாளிலிருந்து சுகாதார முன்னணி பணியாளர்கள் சளைக்காமல் சேவையாற்றி வந்தனர். சபா மாநில தேர்தலுக்கு பின்னர் பன்மடங்கு பாதிப்புகள் அதிகரித்திருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து வேலை செய்து வருகின்றனர். சபா மாநில தேர்தல் மூலம் நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டோம் என்பதை தலைவர்கள் நினைத்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று
தமது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட ஓர் அறிக்கை வாயிலாக தன்ஸ்ரீ நூர் இஷாம் கேட்டுக்கொண்டார். ஆபத்தான பாதையில் உலக நாடுகள். கொரோனாவை கையாள்வதில் உலக நாடுகள் ஆபத்தான பாதையில் செல்வதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் தெட்ரோஸ் அடாம், அடுத்து வரவிருக்கும் சில மாதங்கள் கடினமானவையாக இருக்கப்போகிறது என எச்சரிக்கை விடுத்தார். தேவையற்ற மரணங்களை தவிர்க்கவும், அத்தியாவசிய மருத்துவ சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் சரியான நடைமுறையை கையாள்வது அவசியம் எனவும் சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் முதன்முதலாக அறியப்பட்ட கொரோனா வைரஸ் தற்போதைய உலகம் முழுவதும் 4.18 கோடி பேருக்கும் மேல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் சுமார் 11 லட்சம் பேர் தொற்று பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.